ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரிமளா கிச்சன். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான கம கமன் ஒரு மட்டன் பிரியாணி அசத்தெல்லாம் எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். மட்டன் பிரியாணிக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம தேவையான ஸ்பைசஸை முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, எப்போ போல் நம்ம ஆட் பண்ணுற பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸை ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். அடுத்தது 3 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 3 பச்சை மிளகாய் அப்படியே சேர்த்துட்டு எண்ணெயில் எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இதன் கூட கொஞ்சமாக புதினா இலையும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை அப்படியே சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கின பிறகு இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லாவே குக் ஆயிருக்கு. இதன் கூட நான் 1/2 கிலோ பாஸ்மதி அரிசிக்கு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதும் குக்கர் மூடிட்டு ஒரு 5 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் மட்டன் நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், மட்டன் எப்படி வெந்திருக்குன்றத செக் பண்ணிடலாம். பாருங்கள், மட்டன் நல்லாவே சாஃப்டாகவே வெந்திருக்கு. நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு இருக்கக்கூடிய பாஸ்மதி அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கேன். ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணிடலாம். அரிசியோடைய லெவலும் தண்ணியோடைய லெவலும் ஈவனாக வர வரைக்கும் இதை நம்ம வந்து ஸ்டவ்வை மீடியமில் வச்சு குக் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை மூடிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரே விசிலில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான மட்டன் பிரியாணி ஈஸியாகவும் ரொம்பவே சுலபமாக நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். அட்டகாசமான மட்டன் பிரியாணி எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.